இதே போல் நீங்களும் பாடலாம். இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியர்கள், உங்கள் குல்ஷன் பாடு தமிழ் பாடல் நிகழ்ச்சியில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக, நண்பர் உங்கள் பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. என் பெயர் குணசேகரன் சார். உங்க பேர்னா குல்ஷனா? குணசேகரன். குணசேகரன், அதனால பார்த்தா என் பேர் இருக்குன்னு பார்த்தா அருமையான பேர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திண்டுக்கல் இருந்து வரேன். திண்டுக்கல், என்ன பாட்டு பாட போறீங்க? உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா சார்? உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாம். காதலிக்க நேரமில்லை சார் பாட்டு. காதலிக்க நேரமில்லை, பி வி சீனிவாசன் அவர்கள் பாடிய பாடல். ஆமாங்க. பாட்டு நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய் சந்தேகம் தானா? ஆட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமாகோ. தாளாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா? செயலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமாகோ. தாளாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா? கட்டான மேனி அலங்கிட குலுங்கிட வேலை செய்யலாமா? இது நாகரீகமா போற வேகமா? நானும் வரலாமா? உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும். கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு வில வேணும். ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும். கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு வில வேணும். கொஞ்சாத கிளியும் குயிலும் உலகினில் கிடையாது. இந்த கோபம் மாறுமா போக முடியுமா? நான் தான் விடுவேனாகோ. உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? தேரில் உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே.
ஓகோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா. அருமை குணசேகரன், என்ன சொல்றீங்க சொல்லுங்க, எப்படி பாடுனீங்க இந்த பாடல்? இந்த என்னை பற்றி கொஞ்சம் சுமாராக தான் சார் பாடினேன்னு நினைக்கிறேன். சரி, சூப்பராக பாடலை. சரி, எனது ரொம்ப ஓல்டு பாடலை சார். தொலைக்காட்சியில் பாடி அனுபவம் உண்டோ? ஃபஸ்ட் செகண்ட் டைம் சார் பாருங்க. தமிழ் தொலைக்காட்சி? ஆமாம், தமிழின் தொலைக்காட்சி. எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு அளித்தது தமிழின் தொலைக்காட்சி மட்டும் தான் சார். ஓகே ஓகே சார், நன்றி. வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ பாண்டிகைச்சியில் அருமையான நான்கு பாடலை பார்த்தீங்க. இதே போல் நாளை சந்திப்போம். இதே போல் நீங்களும் பாடலாம். உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால், பாட தெரிந்தால் வாங்க, நீங்களும் பாடலாம். இந்த நிகழ்ச்சியின் அருமையான பாடகர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த மேடை. நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ பாண்டிகைச்சியில் இந்த நான்கு பாடலுடைய இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம். கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், முகக்கவசத்தை அணியுங்கள், கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம். நன்றி, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. வாங்க நீங்களும் பாடலாம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்புக்கு 8072 59 0 5 2 1.